ஒன்றிய வரி இன்றைக்கு அதாவது பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு வெறும் 4.4% 31 மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எக்ஸைஸில் இருந்துட்டு 96% ஒன்றிய அரசு எடுக்குது. அப்படி என்றால் ஒரு காலத்தில் 6.45 ரூபா ஆட்சிக்கு வரும்போது 2017 17.50 ரூபா பிப்ரவரியிலேருந்து 32.33 ரூபா அப்போனா 5 மடங்குக்கு மேல் ஒன்றிய அரசாங்கம் 1 லிட்டர் பெட்ரோலில் எடுக்கிறது. இதே டீசலுக்கு போனால் 2.43 ரூபா இருந்தது 2014 அது 12.57 ரூபா 6 மடங்கு அதிகரித்து 2017 இன்றைக்கு 31.06 ரூபா 15 மடங்கு அதிகரித்திருக்கிறார்கள் அவங்களுடைய வரி எடுக்கிறது. இதுக்காக தான் நாங்கள் பல முறை சொன்னோம் இந்த பர்சன்டேஜ் எத்தனை சதவிகிதம் நீங்களே எடுத்துக்கிறீங்க, எத்தனை சதவிகிதம் பகிர்ந்து கொடுக்குறீங்க, எத்தனை சதவிகிதம் அதுக்கப்புறம் நம்ம வரி தீட்டுறோம் என்றதை சிறப்பிக்கணும் என்று பல முறை கூறியிருக்கிறோம். 15வது நிதிக்குழு வந்தபோது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அங்கே ஆஜரான போது நான் சொன்னேன் இந்த செஷன்றதை தவறான நோக்கம். மேலவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் அவர்கள் சொன்னார் இது சட்டத்துக்கே விரோதம், இதை நீங்கள் பண்ணவே கூடாது, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு காலத்துக்கு 1 ரூபா 2 ரூபான்னு போடலாம், இதை வச்சே நீங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறீங்க. ஒரு காலத்தில் மொத்த வருமானத்தில் 10% இருந்துச்சு செஸ் சர்ச்சார்ஜ், இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தில் 20% மேலே ஆயிடுச்சு. அப்போ மாநில அரசுடைய உரிமைகளையும் நீங்கள் பறித்துடுறீர்கள், மாநில அரசுடைய நிதியையும் நீங்களே ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். இதுக்கு மேலே ஒரு கொடூரமான ஒரு தகவல். இந்த செஸ் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கணும், அதாவது ஸ்வச் பாரத்னா அதை கழிப்பறை கட்டணும், கிருஷி கல்யாணா அதை வந்து பள்ளிக்கூடங்களை சிறப்பிக்கணும். ஆனால் தணிக்கை குழு அறிக்கையில் என்ன சொல்லுது, 1 வருடம் கூட இந்த செஸ்ஸு ஒதுக்கப்பட்ட நிதி கூறப்பட்ட காரணத்துக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக பயன்படுத்தாமல் 10,000 கோடி ரூபா அதில் பயன்படுத்தாத நிதியை மறைமுகமாக திருப்பி ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக எடுத்துக்கொண்டு அப்பையும் பகிர்ந்து கொடுக்காமல் அவங்களே முழுசாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதோட கொடூரம் ஒன்று சொல்கிறேன், ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் ஒரு செஸ் இருக்குது, அதாவது நம்ம ஜிஎஸ்டி கையெழுத்து போடும்போது இழப்பீடை நாங்கள் 14% வரைக்கும் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம்ன்ற அடிப்படையில் தான் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டோம் நம்மெல்லாம். அந்த நேரத்தில் இருந்த அமைச்சர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ ஜிஎஸ்டி காம்பன்சேஷனில் ஒதுக்கின நிதியை சில வருடம் 14% கட்ட தேவையில்லை என்றது இருந்ததை அடுத்த வருடத்துக்கு நீடிக்காமல் அதையும் மறைமுகமாக கைப்பற்றிவிட்டு போன வருடம் முதல் முறை காம்பன்சேஷனுக்கு நிதி பத்தவில்லை என்றபோது எங்களால் பொது பணத்திலேருந்து எடுக்க முடியவில்லை. அப்போனா காம்பன்சேஷன் செஸ்ல இருந்தபோது இருந்ததை வேணுங்கும் போது அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இப்போ சொல்கிறாங்க எங்கள் பொது நிதியிலேருந்து காம்பன்சேஷனுக்கு வைக்க முடியாது.